அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாது. இன்றைக்கு நாம் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகியை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் ஜாகிர் ஹுசேன் அவர் பேர். இவருடைய பூர்வீகம் என்னன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான். இவர் பிறந்தது எங்கன்னா ஹைதராபாத்தில் பிறக்கிறாரு. வளர்ந்தது ஊபி மாநிலம் குயாம்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு இடத்துல வளர்கிறாரு. இவர் வந்து 1963 நம்ம நாட்டில் பாரத ரத்னாவாகிறாரு. 1967 இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக என்ன செய்கிறார், உயர்றார். இவருடைய இளமை காலத்தில் இவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு, சுதந்திரத்துக்காக இவரும் என்ன செஞ்சிருக்கிறாரு, போராடி இருக்கிறார். காந்தி சொன்ன கல்வியை புறக்கணிக்க வேண்டும் என்கிற ஒரு சூழலில் இவரும் என்ன செய்கிறாரு, படிச்சுக்கிட்டு இருந்த அந்த மேல் படிப்பை என்ன செய்கிறாரு, பாதியிலே விட்டுட்டு வர்றார். எப்போ அப்படின்னு சொன்னால் அதாவது காந்திஜி ஒரு 1920 அக்டோபர் 12 அந்த இவர் படித்து கொண்டிருக்கிற முகம்மதன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரியில் ஒரு நிகழ்ச்சிக்காக காந்தியடிகள் வருகிற பொழுது இவரும் என்ன செய்கிறார், அந்த நிகழ்ச்சியில் கலந்துருக்கிறாரு. அப்போ காந்தியடிகள் பேசும்போது சொல்கிறாரு, இந்த மாதிரி கல்லூரிகளை பள்ளிகளை நாம் என்ன செய்யணும், அரசு நடத்து ஆங்கிலேயர்கள் நடத்துகிற அந்த கல்லூரி பள்ளிகளை நாம் என்ன செய்யணும், புறக்கணிக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக சொல்கிறாரு, கல்வி வீண் போய் விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாமே தேசிய கல்லூரிகளை என்ன செய்யணும், நாமே உருவாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டாக்டர் ஜாகிர் ஹுசேன் என்ன பண்ணுறாருன்னா, படிச்சுக்கிட்டு இருந்த அந்த படிப்பில் என்ன செய்கிறாரு, பாதியிலேயே விட்டுட்டு அவர் எப்படியாவது தேசிய ஒரு கல்லூரியை நாம் உருவாக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் கடுமையான முயற்சி செஞ்சு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், 17 29/10/1920 17 என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அதே அலிகரில் ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தை என்ன செய்கிறார், உருவாக்குறார். முகம்மதன் ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி எங்கே இருக்குன்னா அலிகரில் தான் இருக்கு. அதே அலிகர்லேயே இவர் என்ன செய்கிறாரு, ஜாமியா மில்லியா அப்படிங்கிற ஒரு கல்லூரியை என்ன செய்கிறாரு, உருவாக்குறார். இந்த ஜாமியா மில்லியா கல்லூரி அப்படி எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், இப்போ டெல்லிக்கு அது அப்போவே இடமாற்றம் செய்யப்பட்டு 22 நிறுவிய இவரே துணைவேந்தராக என்ன செய்கிறாரு, அதில் பணி செய்கிறார். அதில் அது இப்போ எங்கே இருக்குது, டெல்லியில் இருக்குது. அங்கே தான் இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கூட போராட்டம் நடந்துச்சு, மாணவர்களுடைய போராட்டம். அவங்க நீதிக்காக போராடுகிற நேரத்தில் அங்கே என்ன செஞ்சாங்க, அவர்கள் தாக்கப்பட்டாங்க. கேட்டால் மாணவர்கள் கலவரம் செஞ்சதுக்கு கட்டுப்படுத்துறதுக்காக செஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை காமிச்சு அந்த மாணவர்கள்லாம் அடித்து சித்திரவதை பண்ணாங்க. அந்த மாணவர்களுடைய தலைவர்கள் எல்லாம் தாக்கப்பட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஜல்லிக்கட்டு நிம்மதியாக சரியான முறையில் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு ஜனநாயக ரீதியாக போராடி அந்த போராட்டத்தில் கூட இவங்களே என்ன செஞ்சிட்டாங்க, என்னத்தையோ கலவரத்தை தூண்டி விட்டு மக்களை கலைக்கிறதுக்காக மாணவர்கள்லாம் அதாவது மாணவர்கள் சட்டத்தை மீறி செயல்பட்டதை இவங்க என்ன செஞ்சாங்க, கட்டுப்படுத்தினது போல ஒரு தோற்றத்தை கொண்டு வந்தாங்க இல்லையா. அப்படி நடந்த ஒரு நிகழ்வை என்ன செய்யணும் பார்க்கும். அப்போ இன்றைக்கு ஒரு ஆழ விருட்சமாக வளர்ந்து நிற்கக்கூடிய இந்த ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகம், டெல்லியில் இருக்கிற ஜாமியா மில்லியா பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொன்னால் இந்த டாக்டர் ஜாகிர் ஹுசேன் தான். இவருடைய பூர்வீகம் எதுண்டா, ஆப்கானிஸ்தான். இன்றைக்கு சிஏஏ என்ஆர்சி என்பிஆர்னு சொல்லிட்டு வெளிதேசத்துலேருந்து வர இஸ்லாமியர்களுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்க மாட்டோம், இங்கே இருக்கிறவங்க சரியான ஆவணத்தை என்ன செய்யணும், காட்டணும். அவங்க காட்டினாதான் என்ன செய்ய முடியும், இந்த சரியான குடியுரிமை வழங்குறதா வேணாமான்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்கெல்லாம் வச்சிருக்கிறது சரியான ஆவணம் தானா அப்படின்னு இவங்க முடிவு பண்ணுவாங்க. இவன் விரும்புகிறவன் இந்த தேசத்தில் இருக்க வைப்பான், இவன் விரும்பாதவனை வெளியே போக வைப்பான். இதுதான் இதில் நடக்க போகிறது. சட்ட ரீதியாகவும் இதில் உள்ள ஒரு சில ப்ரொசீஜரையும் இன்றைக்கி வாசித்து காட்டினாலும் அந்த ப்ரொசீஜரை பேஸ் பண்ணிலாம் ஒரு ஒன்றும் இங்கே நடக்க போகிறதில்லை. அவனுக்கு என்ன, இந்த இஸ்லாமிய சமூகத்தை இந்த நாட்டை விட்டு என்ன செய்யணும், விரட்டி அடிக்கணும். அதுக்கப்புறம் இருக்கிறது கிறிஸ்துவ சமூகம், அதுக்கப்புறம் ஜாதி ரீதியாக பிரித்து என்ன செய்வான், அவன் நினச்ச அந்த அதிகார வெறியை என்ன செய்வான், அப்போ என்ன செய்வான், வெளிப்படுத்தி காட்டுவான். அவனுக்கு தடையாக இருக்கிறது முதல்ல இஸ்லாமியர்கள் தான், அடுத்தது கிறிஸ்தவ சமூகம், அதுக்கடுத்தது என்ன செய்வான், ஜாதி ரீதியாக பிரித்து மீண்டும் என்ன செய்வாங்கன்னா ஜாதிய கொடுமைகளை கட்டவிழ்த்து விடவும் அந்த ஆதிக்க வெறியை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு தெரிகிறத நாம் என்ன செய்யறோம் பார்க்குறோம். அப்போ ஆப்கானிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட டாக்டர் ஜாகிர் ஹுசேன் இந்த தேசத்துக்கு வந்து ஒரு பல்கலைக்கழகத்தையே உருவாக்குறாரு அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு மிக கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, நேற்று நாம் பார்த்த ரஃபி அகமது கித்துவாயி சுதந்திர போராட்ட தியாகியும் இன்றைக்கு பார்த்த டாக்டர் ஜாகிர் ஹுசேனும் எங்கே உள்ளவும் ஊப்பியில் தான் என்ன செய்கிறாரு, இவரும் வளர்கிறாரு, அவரும் ஊப்பியில் தான்.
அப்படிங்கும் போது இன்றைக்கு உத்தரப்பிரதேச நிலைமை, இஸ்லாமியருடைய நிலைமை என்ன? ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. மிகப்பெரிய அளவில் சித்திரவதைகளுக்கும் சிரமங்களுக்கும் ஆளாகுறாங்க. வெளியில போனாலே ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அடிச்சு கொல்லப்படுறதை எல்லாம் நாம் என்ன செய்யறோம், வீடியோக்களை பார்க்குறோம். அப்ப இந்த தேசத்திற்கு இஸ்லாமியர்களால் எந்த பாதிப்பும் இல்லை. இந்த தேசத்துல தான் இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பற்ற நிலையில என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இதை ஒரு பொழுதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அமல்படுத்த விட மாட்டோம். அது இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்லாது இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் எதிர்த்து நிச்சயமாக குரல் கொடுக்கும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சு இது இந்த சமூகத்துக்கான சட்டத்திட்டம்லாம் கிடையாது, இதில் நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவானுங்க, பலி கொடுத்துருவானுங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இது போராடுவாங்க. இந்த போராட்டத்திற்கு எங்களுக்கு எங்கள் முன்னோர்களுடைய வரலாறுகள் என்ன செய்து போதுமானதாக இருக்கு. கண்டிப்பாக நாங்கள் ஒருபோதும் இதை என்ன செய்ய மாட்டோம், இந்த சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் இதை ஏற்க மாட்டோம், இதற்கு எந்த ஆவணத்தையும் கொடுக்க மாட்டோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இனி வரக்கூடிய வீடியோவில் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு தியாகியை பற்றி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.